அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான பதிவு உங்களுக்காக நான் கார்த்திகா தொகுத்து வழங்கிட்டிருக்கேன். இன்றைக்கான பதிவு பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது. எல்லா பெண்களுமே சரி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா காலையில் எழுந்ததும் நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை அப்படின்னா வாசலை திறந்து தண்ணியை தெளித்து கோலம் போடுறது. இப்படி இந்த கோலம் போடுறதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இருக்குது. நம்ம இந்த கோலத்தை வீட்டு வாசலில் போடவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா கோலம் போடுவது, வாசல் தெளிப்பது, அதுக்கு மேலே பூ வைக்கிறது அப்படின்றதான் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட வருகையை எதிர்நோக்கி தான் நம்ம செய்வோம் இல்லையா. ஆக நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமியோட வருகை அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா அந்த லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதம் இருக்க இருக்க தான் பார்த்திங்கன்னா இல்லங்களில் மகிழ்ச்சியும் செல்வமும் அதிகமாக பெருகும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த காலையிலேயே நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம வீட்டுக்கு வந்து வரவிடாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வாசலில் கோலம் போடும்பொழுது நம்ம போடவே கூடாத கோலங்கள்னு சில கோலங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வாங்க பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க. தினமும் காலையில் எழுந்து வாசலை கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணீர் தெளித்து அதுக்கப்புறம் சாணம் தெளித்து கோலம் போட்டு மகாலட்சுமி நம்ம வரவேற்போம். அதுவும் இந்த மார்கழி மாத சமயத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பாக வந்து கோலம்லாம் போட்டு நம்ம வண்ணம்லாம் தீட்டுவோம் அதில். ஏன்னா அப்படி செய்தோம் அப்படின்னா தான் இறை சக்தி வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் அப்படின்றது மகிழ்ச்சியோடு நம்ம நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் கோலத்தில் அழகு சேர்ப்பதற்காக பார்த்திங்கன்னா நம்ம சில தவறுகள் செய்கிறோம். அதுவும் பண்டிகை காலங்கள் ரொம்ப அதிகமாகவே செய்கிறோம்னு சொல்லப்படுது. அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்ப்போம். பண்டிகை காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம கோலம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் அழகு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக வண்ண கோலங்களை நம்மளுடைய வீட்டு வாசலில் நம்ம போடுவோம். அதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. இருந்தாலும் சில பேர் பார்த்திங்கன்னா இப்போது அழகிற்காக கலர் கோலமாவில் கல்லுப்பை கலந்து நம்ம கோலம் போடுறோம். சில விஷயங்கள் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் இப்போ புரிஞ்சிருக்கோம். அதாவது கல்லுப்பை கலந்து அந்த கலர் பொடியை கலந்து நம்ம பார்க்க அழகாக இருக்கணும், லட்சணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோலம் போடுவோம். ஏன்னா அப்படி கோலம் போடுற பழக்கம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. கல்லுப்பு அப்படின்றது நம்ம மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால இந்த பொருளை வந்து கோல மாவில் கலந்து வாசலில் கோலத்தில் தூவி போடுறது அப்படின்றது கல்லுப்பை வந்து நம்ம அனாவசியமாக தரையில் இறைப்பதற்கு சமமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கல் உப்பு கூட கீழே விழக்கூடாது அப்படின்னு பார்த்து சமைக்கக்கூடிய நம்ம இதே கல்லுப்பை பார்த்திங்கன்னா வாசலில் கோலமாக போடுறது அவ்வளவு சரியா அப்படின்றத நம்ம தான் யோசிக்கணும். இப்படிப்பட்ட விஷயத்தை வந்து அதாவது லக்ஷ்மியோட அம்சம் பொருந்திய அந்த கல்லுப்பை நிலைவாசலில் நம்ம கலர் கோலமாவை கூட சேர்த்து கொட்டி வைக்கிறது அப்படின்றது ஒரு முறையான விஷயமாகவே இருக்காது. அழகுக்காக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வேறு ஏதாவது பொருள்களை கலந்து போடலாமே தவிர கல்லுப்பை நம்ம அனாவசியமாக இதே மாதிரி பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக இந்த கல்லுப்பை பயன்படுத்தும் பொழுது இந்த கல்லுப்பை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா தயவு செய்து அதை நிறுத்துறது அப்படின்றது, அதை விட்டுறது அப்படின்றது ரொம்ப நல்லதாக இருக்கும். இதே போல் எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் சரி, விசேஷ நாளாகவும் இருந்தாலும் சரி, நீங்கள் போடக்கூடிய கோலத்தில் நீங்கள் சேர்க்கக்கூடிய வண்ணத்தில் நிச்சயமாக காவி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. காவினா இந்த மாதிரி கலரில் இருக்கும், இந்த காவி கலர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சில சமயங்களில் இந்த காவி பொடியை வந்து செம்மண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காவி அப்படின்றது மகாலட்சுமியோட அம்சம் கொண்ட ஒரு பொருளாக நமக்கு இருக்கிறதுனால தான் இந்த பொருளை கோலம் போடும்பொழுது சேர்த்துக்க சொல்லுவாங்க. மார்கழி மாதம் விசேஷ நாட்கள், பண்டிகை நாட்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெள்ளி செவ்வாயும் சரி இந்த மாதிரி காவி நிறம் சேர்த்து கோலம் போட்டோம் அப்படின்னா இல்லங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அம்சமாக இருக்கும் தான் சொல்லப்படுது. அதோட லக்ஷ்மி கடாட்சத்தை இல்லங்களில் உண்டு பண்ணும் அப்படின்றதான் ஒரு உண்மையான கருத்தாக இருக்குது. இதையும் வந்து நம்ம அறிவியல் ரீதியாகவும் பார்க்கலாம். அதாவது காவி தீட்டி கோலம் போட்டாங்க அப்படின்னா பூச்சி போட்டுக்கள் வீட்டுக்குள்ளே அண்டாது அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குடிசை வீடுகள்லாம் வந்து காவி தீட்டி தான் வந்து கோலம் போடுவாங்க. ஏன் அப்படின்னா திருசிமா கொண்டு கோலம் போடும்பொழுது அதில் காவி நிறம் இருந்ததுன்னா பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருக்கும், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த கோலம் பார்க்குறதுக்கு அதை பார்க்குறதுக்கு காண கண்கோடி வேணும் அப்படின்னே சொல்லலாம். அந்த காலத்தில் வந்து குடிசை வீடுகளில் வந்து பூச்சி போட்டு பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காவியை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் காவி போடக்கூடிய வழக்கமும் பழக்கமும் வந்து இன்றைக்கி ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஏன், கோலம் போடுற பழக்கமே பல பேருக்கு ரொம்பவே மறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனால் விசேஷ நாட்களில் கண்டிப்பாக கோலம் போடுறோம். அப்படி கோலம் போடும்பொழுது கல்லுப்பு பயன்படுத்தி நம்ம அந்த சேர்க்கக்கூடிய கலர் கோலமாக தவிர்த்துட்டு காவியை சேர்த்து கோலம் போட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ரம்யமாக இருக்கும், பார்க்க அம்சமாக இருக்கும். மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் கிடைத்து நம்ம இல்லங்கள் என்றுமே மகிழ்ச்சியாக இருக்கும். கோலமும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லட்சணமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆக வரக்கூடியது பொங்கல் திருநாளாக இருக்குது, அடுத்தது மாட்டுப்பொங்கல், இப்படி பல விசேஷமான நாட்கள் வர்றதுனால இதை நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிக்க விரும்புகிறேன். வரக்கூடிய பொங்கல் திருநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலைவாசலில் அழகாக காவி தீட்டி அதை நல்லா உலர வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே அரிசி மாலை கோலம் போட்டு
கலர் கலரான வண்ண பொடியை தூவி கோலத்தை நம்ம அழகுப்படுத்தலாமே தவிர உப்பு பயன்படுத்தவே வேண்டாம். இப்படி நம்ம செய்தோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் சுபிக்ஷத்தை கண்டிப்பாக உண்டு செய்யலாம். அழகுக்காக நிலைவாசலில் எந்த கோலம் போட்டாலுமே சரி, அது உங்கள் விருப்பம் தான், அதோட கல்லுப்பை சேர்க்கவே வேண்டாம். கோலம் அப்படின்றதே லக்ஷ்மியோட சுரூபமாக லக்ஷ்மியோட அம்சமாக இருக்குமே தவிர அந்த கல்லுப்பை கலர் மாவுளை கலந்து இனிமேல் தரையில் போடாதீங்க. இந்த பதிவை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொஞ்சம் ஆழமாகவே சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி. திரும்பவும் உங்கள் எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.